முதல் அதிரடி கதாநாயகி கே டி ருக்மணி. அமர்நாத் இயக்கிய தமிழின் முதல் முழுநீள அதிரடி திரைப்படமான மின்னல் கொடை படத்தில் கதாநாயகியாக நடித்தார். இவர் படப்பிடிப்புக்காக குதிரை சவாரி செய்தபோது கீழே விழுந்து பலத்த அடிபட்டு மாத கணக்கில் படுத்த படுக்கையாக கிடந்து உடல் தேறிய பின் மின்னல் கொடி படத்தை முடித்துக் கொடுத்தார். இப்படத்தை தொடர்ந்து அதிரடி நாயகியாக வாய்ப்புகள் இவரை தேடி வந்தன. கே டி ருக்மணி தமிழ் சினிமாவின் முதல் அதிரடி கதாநாயகி என்ற புகழை பெற்றார். இவர் வீரரமணி படத்தில் மோட்டார் சைக்கிளில் அதிவிரைவாகவும் பயணம் செய்தார். சிகரெட்டை பற்ற வைத்து சுருள் சுருளாக புகைவிட்டார். மேனகா படத்தில் டி கே சண்முகம் தன்னை முத்தமிட அனுமதித்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தினார். இவர் நடித்த திரைப்படங்கள் சதீஷ் லோசனா, தூக்கு தூக்கி, மேனகா, மகாத்மா கபீர்தாஸ், சாமுண்டீஸ்வரி, பஸ்மாசுர மோகினி, பாக்கிய லீலா, வீரமணி, திருமங்கையாழ்வார், ஜெயக்கொடி, சாந்தா ஆகியனவாகும்.